தமிழர்களிடத்திலே நான் பெருமிதம் கொள்வதும் நெகிழ்வதும் அவர்களுடைய அழகியல் என்பதாகும் அழகியல் என்பது என்ன வெறும் பார்வை தோற்றத்திற்கு கிளர்ச்சி தருகின்ற ஒரு விஷயமா கண்களுக்கு மட்டுமே விருந்தளிப்பதா மேலோட்டமான இந்த ஒரு அர்த்தபூர்வத்தை உண்மையை தகர்த்து எரிகின்ற மிக மிக சுயம்புவான அழகிகளுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் அழகு என்றால் முருகு அழகு என்றால் முருகன் தமிழனுடைய தமிழ் கடவுள் என்று நாம் கொண்டாடுகின்ற குமரக் கடவுள் அழகே வடிவானவன் ஆகவே அழகு என்பது தோற்றம் குறித்ததுதான் என்றெல்லாம் பதின் பருவ வயதிலே எனக்கு ஒரு மயக்கம் இருந்ததுண்டு ஆனால் அது குறிக்கோளை முன்வைத்து இயங்குகின்றது என்கின்ற தெளிச்சி தெளிவு காண்டினுடைய ஒரு ஒரு சொற்றொடரிலே எனக்கு காண கிடைத்தது காண்ட் அந்த தத்துவமேதை சொல்லுகின்றான் அழகான பொருட்கள் குறிக்கோள் நோக்கம் உடையன என்று தமிழன் தன்னுடைய வாழ்விலே கட்டமைத்த அது உணவு உடை உறைவிடம் கலை இலக்கியம் ஓவியம் கவிதை என்ன பிற வாழ்க்கை கூறுகள் பண்பாடு நாகரிகம் பண்பாடு என்றால் அக வளர்ச்சி நாகரிகம் என்றால் புற வளர்ச்சி இந்த இரண்டு தளங்களிலும் அவனுடைய வாழ்வியல் கூறுகளாக இருக்கின்ற அத்தனையிலும் குறிக்கோளும் இன்ப உணர்ச்சியும் அடுத்தவர்களுக்கு அவர்களுடைய உணர்வை மதித்து இடம் கொடுக்கின்ற பக்குவப்பட்ட தன்மையோடு கூடிய அழகியல் நேர்த்தியையே சுட்டிக்காட்டுகின்றன நிலத்தை நான்கைந்து வகைகளாக பிரித்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று அதற்கு உரிய கரு உரு முதல் பொருள்களை வைத்து தெய்வம் மொழி பறவை விலங்கு உணவு அந்த உடை என்று வகுத்து அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க எஸ்திக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அழகியல் தன்மை வாய்ந்தது அடியார்க்கு நல்லார் சொல்லுகின்றார் உடை துணி அல்லது நான்கைந்து வார்த்தைகள் மட்டுமே இன்றைக்கு தமிழர்களாகிய நம்முடைய புழக்கத்திலே நம்முடைய இளைய தலைமுறைகள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் கோசிகம் பீதகம் பச்சிலை அர்த்தம் நுண்டுகில் சுண்ணம் வடுகம் பஞ்சு இரட்டு பாடகம் கோங்கலர் கோவடம் சித்திர கம்பி குருதி கரியல் பேடகம் புரியட்டம் காசு வேதங்கம் புங்கர் கலாகம் சில்லிகை தூரியம் பங்கயம் நந்தியம் வண்டை சுவற்றுமடி நூல்யாப்பு திருக்கு தேவாங்கு பொன்னெழுத்து குச்சேரி தேவகிரி காத்தூலம் கிரெஞ்சி செம்பொத்தி பனிப்பொத்தி என்று முப்பத்தாறு சொற்கள் இருக்கின்றன தமிழிலே துணி என்பதை மட்டும் உடை என்பதை குறிப்பதற்கு இப்படி உடையாகட்டும் அல்லது அந்த ஒரு அரசன் தன்னுடைய சின்னங்களாக வைத்திருக்கின்ற முரசு அந்த முரசு எதிலே இருந்து செய்யப்படுகின்றது பகைவனுடைய அந்த கோட்டையிலே இருந்து வெட்டி எடுத்து வரப்பட்ட அந்த மரத்திலே இருந்து செய்யப்படுகிறதாம் ஏனென்றால் அழகியல் என்பது தன்மானத்தோடு தொடர்புடையது என்று நான் சொல்லுவேன் உரக்க வணக்கம் என்று சொல்வதும் இரு கை கூப்பி வணக்கம் என்று சொல்வதும் அழகியல் வெளிப்பாடுகள் குளிர் பிரதேசத்திலே வசிப்பவர்கள் பனி சுவாசித்தால் வாய்க்குள் பனி போய்விடும் என்பதற்காக ஹலோ ஹாய் யூ என்று சொல்லலாம் வெக்கை பகுதியிலே வாழ்க்கையை வாழ்பவர்கள் ஏ ஆத்தா எங்க இருக்க தண்ணி எங்கிட்டு தள்ளிவிடு என்று உரத்து பேசுகின்ற அந்த அழகியலுக்கு சொந்தக்காரர்கள் ஒரு தளத்திலே இயங்குகின்ற பெண்கள் பூ வைத்து கொண்டு வருவதா பெரிய ஜிமிக்கி கொண்டு போட்டு கொண்டு வருவதா அவர்களுடைய தோற்றம் மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணம் எப்படி இருக்கலாம் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்படும் பலமுறை நான் அதனை கேட்டிருக்கின்றேன் அவர்களுக்கு ஒரே ஒரு பதில்தான் ஷபானாஸ்மி சொன்னது ஷபானாஸ்மி ஒரு முறை சொன்னார் எந்த தளத்தில் இருந்தாலும் ஒரு பெண் தன்னை நேர்த்தியாக எப்படி வேண்டுமானாலும் அவளுக்கு வேண்டிய வசதிப்படுகின்ற விஷ விதத்திலே நேர்த்தியாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் கொள்ள முடியும் அதற்குரிய உரிமை அவளுக்கு வேண்டும் என்னிடம் யாராவது வந்து நீங்கள் பர்கா போடக்கூடாது என்று சொன்னால் நான் மூன்று பர்காக்களை போடுவேன் பர்கா நீ போட வேண்டும் என்று சொன்னால் நான் போட மாட்டேன் ஆங் உலகப் புகழ் பெற்ற அந்த தலைவியை நீங்கள் மலர் இல்லாமல் பார்த்திருக்க முடியாது தமிழர்களுடைய தமிழச்சிகளுடைய அழகியல் என்பது அவர்களுடைய நிலம் சார்ந்தும் உணவு முறை சார்ந்தும் மிக முக்கியமாக ஆரோக்கியமான வாழ்வு முறை சார்ந்தும் அதனை அடியொற்றி ஒழுகுகின்ற ஒரு பெருமைமிகு தமிழச்சியாக இந்த அரங்கத்திலே இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி